ஹாய் ஆல், வெல்கம் டு அபியன் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் வாழைத்தண்டு வச்சு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தாங்க, ஆனால் இந்த சூப் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பனானா ஸ்டெம் ஸ்வீட்கார்ன் சூப். இது வந்து வாழைத்தண்டும் ஸ்வீட்கார்னும் வச்சு செய்ய போகிறோம். நான் இன்றைக்கி இதுக்கு ஒரு சின்ன கிண்ணத்தில் வாழைத்தண்டு எடுத்திருக்கேன். இது ஒரு கை போல் இருக்கும். அதுக்கு ஈக்குவலாக நம்ம ஸ்வீட்கார்ன் சோளம் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஸ்வீட்கார்னுங்க. உங்கள்கிட்ட வந்து சாதாரண சோளம் இருந்ததுன்னா நீங்கள் அதை எடுத்துக்கலாம். நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் மாவு எடுத்திருக்கேன். 1 பெரிய வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேன். மிளகும் சீரகமும் 1 டீஸ்பூன் போல் எடுத்திருக்கேன். 1 பச்சை மிளகாய் ப்ளஸ் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு பேனில் சும்மா 1 டீஸ்பூன் ஆயில் போதும். போட்டுட்டு ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் மிளகு சீரகம் அது போட்டுருங்க. அதுக்கடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க 1 பச்சை மிளகாய். இந்த சூப்புக்கு பார்த்திங்கன்னா இந்த பச்சை மிளகாய் ப்ளஸ் நம்ம கடைசியாக ஆட் பண்ண போகிற மிளகு சீரகத்தூள் இது தாங்க காரத்துக்கு. அதனால் மிளகாயை வந்து எண்ணெயில் வதக்குனிங்கன்னா கொஞ்சம் காரமாக இருக்கும், சூப் நல்லாயிருக்கும். அந்த மிளகாயோட ஃப்ளேவர் இறங்கியிருக்கும் எண்ணெயில். அதனால் எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. 1 வெங்காயம் இதுக்கு போதுமானதாக இருக்கும். இதில் வந்து எதுவுமே நல்லா வதங்கணுங்கிறது இல்லைங்க. அந்த ஒரு க்ரன்ச்சி ஃபீல், நம்ம சூப் குடிக்கிறப்ப இடையில இடையில நறுக்கு நறுக்குன்னு கடிப்படணும், அதுதான் டேஸ்ட்டு. அதனால் வந்து இது ரொம்ப வதங்கணுங்கிறது இல்லை, சும்மா 1 பெரட்டு பெரட்டினா போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அது பச்சை வாசனை போகிற வர 1 30 செகண்ட் வந்து வதக்கிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி சோளமும் வாழைத்தண்டும் போட்டு பண்ண போகிறேன். உங்ககிட்ட கேரட், பீன்ஸ், பட்டாணி பீஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, பட்டாணி, அதுக்கப்புறம் காலிஃப்ளவர், கேப்சிகம், கேபேஜ், முட்டைக்கோஸ் எது இருந்தாலும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இன்னமும் ஹெல்த்தியாக இருக்கும் சூப்பு. நான் வந்து எல்லாமே போட்டால் ரொம்ப நிறையா இருக்குங்கிறதுக்காக இந்த 2 மாத்திரம் போட்டு சூப் பண்ணுறேன் இன்றைக்கி. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வாழைத்தண்டை ஆட் பண்ணிக்கலாம். இந்த சூப் பார்த்திங்கன்னா ரோட் கடை சூப் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஸ்டைலில் இருக்கும். இன்னொரு டைப் ஆஃப் சூப்புமே நம்ம பண்ணலாம், நம்ம ட்ரெடிஷ்னல் சூப் பண்ணலாம். அது உங்களுக்கு இனி வர வீடியோஸில் நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த டைமில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த கார்ன் ஆட் பண்ணிக்கிறேன். சும்மா எல்லாமே சேர்த்துட்டு 1-2 பெரட்டு அவ்வளோதான், அதுவே போதுமானது. ரொம்ப வதங்க விட்டுறாதீங்க எதையுமே. குழந்தைங்களாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும்ங்க, ஒரு சிலர் வந்து வாழைத்தண்டு மாத்திரம் நீங்கள் வெறுமனை பண்ணி கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக அந்த மாதிரி அது கூட ஸ்வீட் கார்ன் இந்த மாதிரி ஏதாவது காலிஃப்ளவர் அந்த மாதிரி போட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்தா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க யாராக இருந்தாலும். அதனால் நம்ம சமையலை வந்து நம்ம எப்போயுமே போரிங்காக வச்சுக்காமல் நம்ம தாங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றிக்கணும். இப்போ பாருங்கள், இந்த அன்றைக்கே நான் வந்து என்னோடய குழந்தைங்களுக்கு கார்ன் போட்டு கொடுத்ததால் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்டாங்க. அதனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள், ஹெல்த்தியாகவும் இருக்கும் அது. நான் இந்த டைமில் 4 டம்ளர் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து லைட்டாக பபிள்ஸ் வந்து கொதிச்சிடட்டும், அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சூப்புக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணுறேன். 2 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கிறேன். போதுங்க, இது வந்து நமக்கு சோளமும் வெந்ததுங்கிறதால ரொம்ப நேரம் வேகணுங்கிறது இல்லை. வாழைத்தண்டு கொஞ்சம் நறுக்குன்னு இருந்தாலே நல்லா தான் இருக்கும் கடித்து சாப்பிட. நம்ம எடுத்து வச்சுருக்க கார்ன்ஃப்ளவரை வந்து கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு கரைச்சிட்டு அதை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இந்த டைமில் கார்ன்ஃப்ளவர் சேர்த்ததுக்கப்புறம் 1 கொதி வந்துச்சுன்னா போதுங்க, நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த டைமில் என்ன ஒரு டிப்ஸ்னால், கார்ன்ஃப்ளவர் நாங்கள் எடுத்துக்க மாட்டோம், அது ஹெல்த்துக்கு நல்லதில்லைன்னு ஃபீல் பண்ணுறவங்க ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கார்ன்ஃப்ளவருக்கு பதிலாக கொஞ்சம் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் அரிசி கிளஞ்ச தண்ணி இருக்கும் பார்த்தீங்களா, அதில் முதல் தண்ணி கீழே விட்டுட்டு 2வது 3வது தண்ணியை வச்சு இந்த சூப் பண்ணலாம். அதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் வேக வச்சுருப்பீங்கல்ல பருப்பு ஏதாவது சாம்பாருக்காக, அந்த பருப்பு, துவரம் பருப்போ இல்லை பாசிப்பருப்போ எதுவாக இருந்தாலும் ஓகே, அதில் 1-2 டேபிள் ஸ்பூன் எடுத்து இந்த இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுவுமே இல்லைன்னா ஓட்ஸ் நம்மக்கிட்ட இருந்ததுன்னா அதை மிக்சியில் போட்டுட்டு பவுடர் பண்ணிவிட்டு அதிலிருந்து 1-2 டேபிள் ஸ்பூன் இந்த டைமில் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு கார்ன்ஃப்ளவரை விட நல்ல திக்கனிங் ஏஜென்ட், சூப் கொஞ்சம் திக்காக இருக்கும். பட் நான் இன்றைக்கி வந்து அந்த கலர் அந்த டேஸ்ட் அச்சீவ் பண்ணணுங்கிறதுக்காக கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு மற்றதெல்லாம் விட கார்ன்ஃப்ளவரை விட வந்து பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் நான் கொடுத்துருக்கேன், அது ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு இந்த சூப் வந்து ஒரு மழை டைமில் ஈவினிங்கில் வந்து அப்படியே குடித்தா தொண்டைக்கு அவ்வளோ கதகதப்பாக சூப்பராக இருக்குங்க. பெப்பரோட காரம் மாத்திரம்தான் இதில் இருக்கும், ரொம்ப மைல்டாக சூப்பராக இருக்கும் இந்த சூப்பு. நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி குழந்தைங்க இருக்காங்கன்னா நம்ம வாழைத்தண்டெல்லாம் இந்த மாதிரி மெத்தடில், சும்மா வாழைத்தண்டு பொரியல் சாம்பார் அதே பண்ணாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி கொடுத்தோன்னா அவங்களுக்குமே பிடிக்கும். அதனால் கொஞ்சம் நம்ம தாங்க, திரும்ப சொல்கிறேன், நம்ம குக்கிங் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்கிக்கணும். ஸோ எப்போயுமே போரிங்காக ஒரே சாம்பார் அதே பண்ணிகிட்டு இருக்காமல்
டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுங்கள், நமக்கும் வந்து போரிங்காக ஃபீல் பண்ண மாட்டோம். இதில் ரெண்டு பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க. என்னென்னா, நமக்கு சோளத்தில் வந்து ஃபைபர் நார்ச்சத்து வந்து ரொம்ப நிறையா இருக்குது. வாழைத்தண்டு கிட்னி ஸ்டோன்ஸ், அதாவது நமக்கு கிட்னியில் ஸ்டோன்ஸ் ஏதாவது இருந்ததுனாலோ இனி ஃப்யூச்சரில் ஸ்டோன் ஃபார்ம் ஆகாமல் இருக்கணும்னாலோ அதுக்கு வந்து வாழைத்தண்டு ரொம்ப நல்லது. ஸோ வந்து 2-in-1 நமக்கு ரெண்டு பெனிஃபிட்ஸுமே ஒரே சூப்பில் கிடச்சிருது. ஸோ இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா அபியின் உலகமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.